ஹாய், நான் ஜானி. இன்றைக்கு ஜேபி சந்திரபாபு அவர்களை பத்தி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம மூசா பாருங்க. ஜேபி சந்திரபாபு அவர்கள் தூத்துக்குடியில் 1927 ஆகஸ்ட் 4 ஜேபி ரோட்ரி ஸ்ரோஸ்ரீன் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவர் உடன் பிறந்தவர்கள் 12 பேர், கிட்டத்தட்ட 13 பேர் இவருக்கு உடன் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க. இவருடைய அப்பா சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக அறியப்படுறதவர் மட்டும் இல்லாமல் சுதந்திர வீரன் என்ற ஒரு பத்திரிகையும் நடத்திட்டு வந்தார். ஆங்கிலருக்கு பெரிய தலைவலியாக இருந்த காரணத்தினால இவங்களை இலங்கைக்கு நாடு கடத்திட்டு தான் அறியப்படுறாங்க. அதற்கு பிறகு இவர் சென்னையில் வந்து செட்டில் ஆகிறார். தினமணியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு சுதந்திரம் அடைந்த பிறகு. ஆனாலும் இவர் வந்து சந்திரபாபு அவர்கள் வந்து தொடர்ந்து சினிமா வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. சினிமாவில் நடிக்கங்கிறது இவருக்கு பெரிய லட்சியமாக மட்டும் இல்லாமல் கனவாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஜெமினி பிக்சர்ஸ்னு சொல்லக்கூடிய வாசன் ஸ்டுடியோவில் வந்து தொடர்ந்து ஜெமினி ஸ்டுடியோவில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைத்தவர் மட்டும் இல்லாமல் வாசன் அவர்கள் கடிதங்கள் பல எழுதி அவர்கிட்ட வாய்ப்பு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் கடிதங்களையும் படித்த பாடில்லை, இவரை பார்த்த பாடும் இல்லை. அதனால் டென்ஷனில் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, துத்தநாக மயில் துத்தநாகம்னு சொல்லக்கூடிய விஷத்தை அறிந்த பிறகு ஜெமினி ஸ்டுடியோவுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு கொடுத்துறாரு. அப்போ ஜெமினி கணேசன் அவர்களை பார்த்த பிறகு உடனடியாக அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. தற்கொலை முயற்சி செஞ்சார்னு சொல்லி அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. போலீஸ் அரெஸ்ட் பண்ண பிறகு கோர்ட்டில் போய் அவரை நடத்துகிறாங்க. நீதிபதி தற்கொலை செய்வது தவறில்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு, தீக்குச்சி எடுத்து கையில் சூடு வச்சுக்கிட்டு நீ கண்ணில் மட்டும்தான் பார்த்துருப்பேன், ஆனால் வலி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்களுக்கு புரிய வைத்த பிறகு 1947 தனாமராவதி என்ற திரைப்படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார் ஜேபி சந்திரபாபு அவர்கள். அதற்கு பிறகு இவர் நடித்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோகன் சுந்தரம் என்ற திரைப்படம் 1952 ஏடி கிருஷ்ணசாமி அவர்களோட டைரக்ஷனில் டிஆர் மகாலிங்கத்தோட போடா தம்பி பொடி நடையா அப்படின்னு சொல்கிற ஒரு பாடலை பாடி தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க வைத்தார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார். அதுக்கு பிறகு ஒரு தொடர்ந்து ஏறுமுக வந்தாங்க சிவாஜி அவர்களோடும் எம்ஜிஆர் அவர்களோடும். அது மட்டும் இல்லாமல் ஜெமினி கணேசன் அவர்களும் இவங்க வந்து மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க நம்முடைய 3 பேரையும், எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஜெமினி கணேசன் 3 பேரும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவருடைய உயரங்கள் மிகப்பெரிய உயரங்களை தொட்டார். அது மட்டும் இல்லாமல் 1 லட்ச ரூபா சம்பளம் கேட்டிருக்காரு. ஒரு வாரத்துக்கு 1 லட்ச ரூபா காட்சி தரத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கேட்டிருக்காரு. 1 லட்ச ரூபா சம்பளம் பெரிய அளவில் வாங்கினவர் ஒரு நகைச்சுவை நடிகர் யாருன்னா ஜேபி சந்திரபாபு அவர்கள் தான். அந்த காலத்தில் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இவருக்கு குவிந்தது. சபாஷ் மீனாவில் கிட்டத்தட்ட அவருக்கு அறிமுக நடிகையான மாலினி தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஜோடி. ஆனால் சரோஜா தேவி லீடிங் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து இவருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. டூயல் ரோல் அந்த படத்தில் கதை பின்னிருப்பார். அதற்கு அந்த திரைப்படத்திற்காக கேட்டார் சிவாஜி அவர்களோட 1 ரூபா சம்பளம் ஜாஸ்தி கொடு அப்படின்னு சொல்லி டிஆர் பந்துல அவர்கள்ட்ட கேட்க, டிஆர் பந்துல அவர்கள் வந்து இவர்கிட்ட சொல்ல நல்ல திறமசாலி ஆனாலும் திறமையை மதித்தவர்கள் அந்த நடிகர் திலகமும் சரி மக்கள் திலகம், அதனால தான் அவங்களுக்கு திலகம்னு பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய திறமைசாலிகள் இருவரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, புத்திசாலி அதிகமான புத்திசாலி, ஆனால் கொடுக்குற கேரக்டர் சரியாக பண்ணிடுவோம், ஆனாலும் நீங்கள் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சிறந்த வாய்ப்புகளை எல்லாம் பெருசாக வழங்கினவங்க நம்முடைய நடிகர் திலகம் அவர்களும் மக்கள் திலகம் அவர்களும். அதே மாதிரி காதல் மன்னரும் சும்மா இருக்கல, ஜெமினி கணேசன் அவர்களும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் பெண் திரைப்படத்தில் முதன்முறையாக பாலச்சந்தர் அவர்களுக்கு இவர் பின்னணி குரல் கொடுத்தவர் மட்டும் பாடலும் பாடியிருக்கார். உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி பாடலை மிக அருமையாக இயல்பாக பாடக்கூடியவர். எல்லா மாதிரியான மாடலேஷன்லையும் பாடல்களை பாடக்கூடியவர். புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடலும், கோவா மாம்பழமே மல் கோவா மாம்பழமே. அது மட்டும் இல்லாமல் சிரிக்கும் போதும் பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடே என்ற கவலை இல்லாத மனிதனில் இவரை கதாநாயகனாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அறிமுகப்படுத்தியதுதான் மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, அவரை வைத்து இவர் படத்தை இயக்குனது தான் பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. அந்த திரைப்படத்துக்கு பிறகு நான் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லி அறிக்கை விட்டார். குமாரராஜா படத்துக்கு பிறகு, குமாரராஜா இந்த படம் 2 படம் மட்டும்தான் அவர் ஹீரோவாக பண்ணார். அதற்கு பிறகு தொடர்ந்து வாய்ப்புகள் வரல. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரை வைத்து மாடி விட்டு ஏழை என்ற திரைப்படத்தை இயக்கிறதுக்கு தயாரானார். ஆனால் அந்த ப்ரொடியூசர் என்ன செஞ்சார்னா, எம்ஜிஆரை வச்சே படம் எடுக்கிறோம் பெரிய அளவில் ஜெயிச்சுவோம் அப்படின்னு போய் 12 படத்துக்கு இந்த ஆள் விளம்பரம் கொடுத்தார். அந்த படத்துக்கு பணம் போட்ட ஒரு தயாரிப்பாளர், அவர் வந்து சந்திரபாபுக்கும் நண்பர் தான், எம்ஜிஆர் அவருக்கும் நண்பர் தான். இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இந்த படத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தெரிந்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தை விட்டு விலகுவதோடு மட்டும் இல்லாமல் 2 லட்ச ரூபா அவருக்கு சம்பளமாக கொடுத்தது திருப்பி கொடுத்துட்டு அறியப்படுகிறது. அதுக்கு பிறகு இவர் பிடிவாதமாக சொந்த படம் எடுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து அந்த படமும் எடுக்க முடியாமல் அதற்கு பிறகு அவர் வந்து பெரிய வீடு, அதாவது 2 அடுக்கு மாடியில் பெரிய வீடு வந்து சின்ன அண்ணாமலை ஒருத்தர் கட்டியிருக்காரு. அந்த வீடு வந்து
கார் வந்து பெட்ரூம் உள்ள போகிற அளவுக்கு வீடு அழகாக கட்டியிருக்காரு. மனோரமாச்சிக்கு ஃபோன் எதாச்சியாக பண்ணியிருக்காங்க, மனோரமாச்சிக்கு சொல்லியிருக்காரு இதை விட பெஸ்ட்டான வீடு யாராக கட்டியிருக்காங்கன்னு சொல்லி குண்டு வச்சு வீட்டை வெடிக்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நீச்சல் குளத்தோடு அவ்வளோ வசதியாக கட்டின அந்த வீட்டை அவருடைய கடன்காரர்களே அந்த வீட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இடைப்பட்ட காலத்தில் ஷீலா என்ற ஆங்கிலோ இந்திய பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். காதலித்து திருமணம் செய்தவர் மட்டும் இல்லாமல் 3 மாதம் மட்டுமே அவங்களோட வாழ்ந்திருக்காரு. அதற்கு பிறகு அவங்க வேறு ஒருத்தர் விரும்புறதாலையும் உன்னோட என்னால் மனைவியாக வாழ முடியல அப்படின்னு சொல்லி அவங்க விட்டு விலகிட்டா பெரிய பஞ்சாயத்தே நடந்து அதற்கு பிறகு அந்த இருந்து பிரிஞ்சு அம்மனைவியை பிரிஞ்ச வருத்தத்திலே இவர் போய் மும்பையில் போய் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி பெத்தடியின் அடிமையாகி பெரிய அளவில் வாழ்க்கையை வந்து தோற்று போனவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவருடைய குணநலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். இவர் வந்து முதன்முறையாக தமிழ் சினிமா உலகத்துக்கு கோட் சூட்டை அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். அந்த அளவுக்கு அழகாக கோட் சூட் போட்டு போகிறார். எம்எஸ்வி அவர்கள் இவருடைய மிகச்சிறந்த நண்பராக அறியப்படுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து நிறைய கிளப்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போவான், என்னை வந்து கிளப்ஸ்க்கு கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாமல் கோட் சூட்லாம் எனக்கு போட்டு அழகு பார்த்த முத ஒரு ஃப்ரெண்டு யாருன்னா சந்திரபாபு தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த வெஸ்டர்ன் டைப்பில் நிறையா பாடலை வந்து அடிக்க சொல்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு சேனல் 5 என்று சொல்லக்கூடிய ஒரு சென்ட் ரொம்ப சென்ட் பிரியறான், ரொம்ப நல்லா சென்ட் போடுவாராம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சென்ட் வந்து வெள்ளைக்கர்ச்சிப்பு அடித்து ஷூட் முடிஞ்சதுமே அந்த கர்ச்சிப்பு எடுத்து முகத்தை தொலைச்சிக்குவாராம். அதே மாதிரி எல்லா நடிகர் நடிகைகளையும் என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். சார்னு சொல்லியோ இல்லை மேடம்னு சொல்லி யாரையும் கூப்பிட மாட்டார். மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார், இல்லை மிஸ்ஸுன்னு கூப்பிடுவார், இல்லை மிஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடுவார். மிஸ்டர் எம்ஜிஆர் அவர்களே வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாராம். அதே மாதிரி சிவாஜி அவர்களை பிடிக்கவே இல்லைனாலும் வாடா போடா அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திருக்கு. எல்லாருக்குமே ஜெமினி கணேசன் அவர்களையும் வாடா போடா அப்படின்னு தான் கூப்பிடுவாராமா. இப்படி எல்லாரையும் வாடா போடா அப்படின்னு சொல்லி சகட்டு மேலி பேச, அதாவது ஆங்கில முறைப்படி அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அதான் அவருடைய இஷ்டத்துக்கு என் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன், என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய வாழ்க்கை முறை புரிதல் இல்லாமையே வாழ்ந்து முடிச்சிருக்காரு. இவரை பற்றி பெரிசா பாராட்டணும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப விரும்பியிருக்கார். அவருடைய மனைவி, நீ பெரிய கற்பனை சக்தி உள்ளவன், பெரிய சிந்தனைவாதி, நீ ஒரு பெரிய மகா கலைஞர் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி பாராட்டியதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் சீனிவாசனே சினிமாவுக்குள் நுழைத்தவர் இவரும் சொல்லி அறியப்படுகிறது. இப்படி இவருடைய உயரங்கள், இவர் தொட்ட உயரங்கள் யாருமே தொட முடியாது. என்ன மாதிரி அவனால் நடித்தான்னு சொல்லு, நான் வந்து சினிமா உலகத்தோட்டே போயிடுறேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் மாதிரி நடிக்க உலகத்தில் யாருமே கிடையாது. எம்ஜிஆரால் தான் இவர் வீழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர் வீழவில்லை, இவருடைய சொந்த வாழ்க்கை இவரை வீணெடுத்து விட்டது அப்படின்னு தான் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் கடைசி காலத்தில் அன்பு செலுத்த ஆளே இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய நிலையை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் திரும்பவும் அழைத்து கண்ணனின் காதலன், அடிமை பெண் இந்த மாதிரியான திரைப்படங்களில் இவருக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு திரு எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி சிவாஜி அவர்களும் நீதி என்ற படங்கள்லாம் இவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இவருடைய வாய்ப்புகள் எல்லாமே சரியாக பயன்படுத்தி இருந்தால் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவர் வந்து தனக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இவர் கடைசி வரையில் கஷ்டப்பட்டே தான் வாழ்ந்துட்டு வந்தார். ஆனால் இவருடைய இயல்பான வாழ்க்கை எப்படி அப்படின்னா, சோஃபாவில் உட்காந்து கோல்ஃப் லைக் சிகரெட்டை வச்சு சூப்பராக சிகரெட் ஊதுவாரோ, ரொம்ப அழகாக சிகரெட் ஊதுவார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. சமணம் போட்டு உட்காந்து அதே மாதிரி ஒயிட் ஷர்ட்டை வந்து முழுசாக மடிச்சு விட மாட்டாராம், பாதி மடிச்சு விட்டு பட்டன் போடாமல் வெள்ளை லுங்கி கட்டிட்டு வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவருக்கு உண்டான சப்பாத்தியை அவரே செஞ்சு அதற்குண்டான டிஷ்ஷையும் ரெடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து விஸ்கி கிளாஸில் ஊற்றிக்கிட்டு அருமையாக குடிச்சிக்கிட்டே சாப்பிடுவாராம். அது மட்டும் இல்லாமல் ரேடியோகிராம் போட்டு அதில் இருக்கிற பாடல்கள், அதாவது வெஸ்டர்ன்ஸ் மாதிரியான சாங்ஸ், அமெரிக்கன் சாங்ஸ், இந்த மாதிரியான சாங்ஸை போட்டு அவர் கூட யார் உட்காந்துருந்தாலும் அவரோட எழுந்து ஆடணுமா, அந்த அளவுக்கு இவர் மிகச்சிறந்தவராக அறியப்படுகிறார். ஆனாலும் இவருடைய வாழ்க்கை வீணடிக்கப்பட்டது யாரால அப்படின்னா, இவரால் தான் சொல்லணும், வேற யாருமே கிடையாது. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அது இவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது பசுவோடு சேர்ந்து பன்னியோடு சேர்ந்து பசுவும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சாவித்திரி அவர்கள் மிக மோசமான நிலையில் இருந்த சமயத்தில் இவர் கம்பெனி கொடுக்கறதா இருந்து அவர் கூட இவங்க சேர்ந்து குடிச்சதால தான் இந்த நிலைமைக்கு சாவித்திரி அவர்கள் வந்ததா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் மிகச்சிறந்தவராக சாவித்திரி அவர்கள் அறியப்படுகிறார். ஆனாலும் சாவித்திரி அவர்களோட பெயர் கெட்டு போனதும் சந்திரபாபுவோட இணைத்து பெயர் கெட்டு போனதும் இதனால தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதாவது ரெண்டு பேருமே பிராத்தம் என்ற திரைப்படத்தை இவங்க எடுத்து சாவித்திரி அவர்கள் சினிமா உலகத்தை விட்டு பெரிய அளவில் லாஸ் ஆனாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஒரு சொந்த திரைப்படம் எடுக்கிற தட்டுங்கள் திறக்கப்படும் ஒரு சொந்த திரைப்படத்தை இவரே இயக்கி தயாரித்து ஹீரோவாகவும் நடித்தார். அதில் வந்து ஆர்எஸ் மனோகர், கேஆர் விஜயா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. கேஆர் விஜயா அவர்களோட ரோல் சச்சு அவர்கள் செய்யதாக இருந்தது. ஆனாலும் எனக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருந்ததால் என்னை வந்து அந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்கல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புகழாரமே சுட்டுறாங்க சச்சு அவர்கள். அவர் மாதிரி மெட்ராஸ் பாஷை பேசுறதுக்கு யாருமே இல்லை, அதாவது பேட்டை தமிழ்னு சொல்லுவாங்க,
வாவாத்தியாரே உண்டாண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பேட்டை தமிழ் ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் சந்திரபாபு அவர்கள். அது எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால், ரிக்ஷாக்காரட்ட 10 நாள் பழகி அவரோட அவர் பேசக்கூடிய தமிழை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அவருடைய வாழ்க்கை அதாவது இயல்பாக எளிமையாக வாழக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் எளிமையும் இயல்பையும் தாண்டி அவர் வந்து தன்னுடைய மனசில் பட்டதெல்லாம் பேசி பேசி தான் இலங்கை வானொலியில் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. ஜெமினி கணேசனுக்கு நடிக்கவே தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிவாஜி அவர்கள் எனக்கு அடுத்த சிறந்த நடிகர் சிவாஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு காக்கா ஜால்ரா கூட்டம் ஜாஸ்தி, காக்கா கூட்டம் இல்லைன்னா அவர் நல்லா முன்னுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களை வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள், அதாவது ஆஸ்பத்திரி அவர் ஒன்று கட்டிட்டு வராருன்னு கேள்விப்படுறேன், அதில் வந்து கம்மன்றா அவர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதற்கு பிறகு தான் அவருக்கு வீழ்ச்சி. அதாவது மனசில் பட்டதெல்லாம் பேசலாம் மற்றவங்க மனசு நோவாமல் பேச கற்றுக்கிறதுங்கிறத சந்திரபாபு அவர்கள் கற்றுக்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவருடைய மேல்நாட்டு மோகத்தினால தான் மேல்நாட்டுக்காரங்க எப்படி பழகுவாங்க பேசுவாங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாரு. தவிர இந்திய நாகரிகம் என்ன, மற்றவங்க மனசு நோவாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவர் கடைசி வரைக்கும் கற்றுக்கல. ஆனால் இவர் வந்து பாத்திமா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் வந்து இவர் வந்து அங்கே ஒரு தேவாலயம் திறப்பதற்கு மிகப்பெரிய பொருளுதவி செய்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த தேவாலயத்தின் மாதாவை எப்போதுமே அந்த ஃபோட்டோவை கையிலே வச்சிருப்பாராம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பக்திமானாக அறியப்படுகிறார். எப்பயுமே ஓ ஜீசஸ் அப்படின்னு தான் சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாராம் எந்த நேரமும். அந்த கிருஷ்ணகிரியில் அவருக்கு ஒரு கல்வெட்டு பறிச்சிருக்காங்க, உபயம் ஜேபி சந்திரபாபு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு இவர் 1974 மார்ச் மாதத்தில் இவர் காலமாயிட்டதான் சொல்கிறாங்க. அவர் இறக்கும் தரவையில் ரத்த வாங்கி எடுத்திருக்காரு. அவருக்கு உதவிக்கு ஒரே ஒரு சிறுவனை மட்டும் வச்சுருந்துருக்காரு. சிறுவன்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ போய் தூங்கு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி. தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிஞ்சிச்சு. ஆனாலும் அவரை திட்டிய அத்தனை நடிகர் நடிகைகளும் அவரை எவ்வளோ பேர் திட்டினாங்களோ அவ்வளோ பேருமே அவருக்காக கதறி அழுதாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் மீது அவ்வளோ அன்பு இருந்தவர்கள் எம்ஜிஆர் அவர்களும் சரி, சிவாஜி அவர்களும் சரி, ஜெமினி கணேசன் அவர்களும் சரி, மிகுந்த அன்பு வைத்திருந்தவர்கள். அதே மாதிரி சிவாஜி கணேசன் தான் கடைசியாக அவர் அடக்கம் செய்வதற்கு ஒரு மைதானத்தில் கொண்டாந்து அவரை போட்டிருந்திருக்காங்க. அவரை கடைசியாக அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து காட்டினதும் சிவாஜி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கதறி அழுதுருக்காரு. காமராஜர் அவர்கள் அவங்க அப்பா ஜெயிலுக்கு போனப்பெல்லாம் கூடவே இருந்து அவரை பார்த்துக்கிட்டு வரான் தண்ணி ஊற்றி. அந்த சின்ன பையன் இறந்ததுக்காக அவர் போயிருக்கார், அவருடைய வளர்த்த பையனாச்சே அப்படின்னு சொல்லி அவர் போயிருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் கதறி அழுதிருக்கிறார். அதே மாதிரி ஜெமினி அவர்களும் கதறி எழுதியிருக்கார். எம்எஸ்வி அவர்களும் தேங்காய் சீனிவாசன் அவர்களும் தான் கடைசி வரைக்கும் இவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய மகா கலைஞன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியவர், சிறந்த அன்பு கிடைக்காமலும் சிறந்த வாழ்க்கை அமையாமலும் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மிகச்சிறந்த நடிகரான சந்திரபாபு அவர்களை பற்றி நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.